கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜபித்து துவங்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஏசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், தயவு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னதமானவரே சிறந்தவரே மேன்மையானவரே மகத்துவத்தில் தேவனே சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிற எந்த இடத்துல நீர் வருகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் பா, தேவமே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நீர் மகிமையில் சிறந்தவர் கர்த்தாவே, நீர் மாறாதவர், நீர் மேன்மையான தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிற தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் பா, ஆமேன், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே தேவனே ஸ்தோத்திரம், இந்த நாட்களிலும் கூட உம்முடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், தேவனே ஜெபிக்கவும் எங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் பா, தேவனே விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் நடைபெறுகிற தேவனே ஸ்தோத்திரம், பாடல் மற்றும் ஆராதனை வேலை தேவன் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் கர்த்தாவே, எங்களோடு இணைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலே எங்கள் பரலோகத்தின் தேவன் அப்பா, உம்முடைய கிருபையினால் அவர்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, தேவனே ஸ்தோத்திரம், அதனை தொடர்ந்து நடைபெறுகிற அப்பா ஸ்தோத்திரம் போதனை மற்றும் ஜப பகுதிக்காய் ஸ்தோத்திரம், அதனை நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம், தேவனே அவர்களை வல்லமையாய் எங்கள் மத்தியிலே தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவையான வார்த்தைகளை எங்கள் தேவன் ஹல்லேலூயா உம்முடைய பரலோகத்திலிருந்து தேவன் ஒவ்வொருவரோடும் கூட எங்கள் தேவன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர்தாமே இந்த நிகழ்ச்சியினை தேவனே ஸ்தோத்திரம் மிகுந்த பிரயோஜனமாய் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் தனிப்பட்ட வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் மிகுந்த நன்மை கொடுக்கிறதாய் எங்கள் தேவன் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம், மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வழி என்றால் எது? அது ஜீவ வழி என்ற ஒரு பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ வழியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ வழியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி காட்டிடும் உத்தமர் யார்? அவர் இயேசு. ஒளி காட்டிடும் உத்தமர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ வழியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ வழியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. சத்தியம் என்றால் எது? அது தேவ சத்தியம். சத்தியம் என்றால் எது? அது தேவ சத்தியம்.
சத்தியம் காட்டிடும் சர்க்குனர் யார் அவர் இயேசு சத்தியம் காட்டிடும் சர்க்குனர் யார் அவர் இயேசு வழியும் அவர் ஒளியும் அவர் ஜீவ வழியும் அவரே சத்தியமும் அவர் நித்தியமும் அவர் ஜீவ அப்பமும் அவரே வழியும் அவர் ஒளியும் அவர் ஜீவ வழியும் அவரே சத்தியமும் அவர் நித்தியமும் அவர் ஜீவ அப்பமும் அவரே அவர் இயேசு அப்பம் என்றால் எது அது ஜீவ அப்பம் அப்பம் என்றால் எது அது ஜீவ அப்பம் அப்பம் ஊட்டிடும் அன்பரும் யார் அவர் இயேசு அப்பம் ஊட்டிடும் அன்பரும் யார் அவர் இயேசு வழியும் அவர் ஒளியும் அவர் ஜீவ வழியும் அவரே சத்தியமும் அவர் நித்தியமும் அவர் ஜீவ அப்பமும் அவரே வழியும் அவர் ஒளியும் அவர் ஜீவ வழியும் அவரே சத்தியமும் அவர் நித்தியமும் அவர் ஜீவ அப்பமும் அவரே அவரேசு அவரேசு ஒளி என்றால் எது அது ஜீவ ஒளி ஒளி என்றால் எது அது ஜீவ ஒளி ஒளி காட்டிடும் உத்தமர் யார் அவர் இயேசு ஒளி காட்டிடும் உத்தமர் யார் அவர் இயேசு வழியும் அவர் ஒளியும் அவர் ஜீவ வழியும் அவரே சத்தியமும் அவர் நித்தியமும் அவர் ஜீவ அப்பமும் அவரே வழியும் அவர் ஜீவ வழியும் அவரே சத்தியமும் அவர் நித்தியமும் அவர் ஜீவ அப்பமும் அவரே அவர் இயேசு அவர் இயேசு அவரேசு ஹல்லேலூயா நாம் இருக்கிற இடங்களில் நாம் எல்லாரும் அப்படியே தேவனை சிறிது நேரம் ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா 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 தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இர் உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதியினால் எரிய கொண்டே உடைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 எங்கள் கண்மலையே ஸ்தோத்ரம் 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 எங்கள் கேடகமே எங்கள் துருகமே எங்கள் பலனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 சூத்திரவலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றவரே ஸ்தோத்ரம் 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 அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்றவரே ஸ்தோத்ரப்பா காலிதோறும் உடைய கிருபைகள் புதியவளா இருக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா 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 நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபைகள் சீராவின்கள் ஓய்வின்றி போற்றுகின்ற பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனப்பா ஹல்லேலூயா 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 இருந்தவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருந்தவர் இருக்கிறவர் இனி வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் எல்சடாய் தேவன் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஓ ரீபா லவா ரீனு ரீவி லவா ஆமென் ஹல்லேலூயா 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 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா 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 ஆராதனை கூறியவரே உமை ஸ்தோத்தரி நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே துதியன மகிமைக்கு பாத்திர ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
जीवने இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ராம் 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 சுத்ராம். இந்த நாட்களிலே தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ராம் 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 சுத்ராம். தொடர்ந்து நடைபெற இருக்கிற வேத போதனை ஜபத்தை தேவன் ஆசிரதிக்கும்படியாய் நம்முடைய தலைப்போதரவர்களை நம்மத்திலே தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படியாய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ராம் 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 சுத்ராம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா. தகப்பனே, இம்மட்டுமாய் நீர் பாடி ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே, வேத போதனை ஜபத்தை தேவன் ஆசிரதிப்பீராக. நடத்துகிற எங்கள் தலைப்போதர் அவர்களையும் தேவன் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவைகள் ஆசீர்வாதமாக இருக்க, வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த போதனை மற்றும் ஜெபம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த தினத்திலே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளி என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளி. யோவான் சுவிசேஷம் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள், ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அவரை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொருவரும் இருளிலிருந்து விலக்கப்பட்டு வெளிச்சத்திலே நடக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இருள் என்று சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே பொதுவாக அந்தகார சத்ரு பிசாசானவன் ஒரு இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். அந்த பிசாசின்
ஆவிகளிலே ஒரு கூட்டத்துக்கு பேர் அந்தகார லோகாதிபதிகள் இப்படி இருக்கிறது. ஸோ அந்த பிசாசானவன் யாருடைய வாழ்க்கையிலே வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்பளும் அந்த வாழ்க்கையில் ரொம்ப இருள்கள் வருகிறது, வெளிச்சம் மாறி போகிறது. அடுத்தது அஞ்ஞான இருள் என்பதை பார்க்கிறோம். சத்தியத்தை அறியாதபடி அஞ்ஞான கிரியைகள் செய்து அஞ்ஞான மார்க்கங்களை பின்பற்றி சடங்காச்சாரங்களாக பாரம்பரியங்களாக பல கர்ம கிரியைகளை செய்து இந்த கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் அப்படி போகும் பொழுதெல்லாம் அந்த அஞ்ஞான கிரியைகளும் அதை இருள் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சில இருள்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 9:5 நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று கூறினார். சொல்லிவிட்டு அந்த ஒரு குருடனை அவர் குணமாக்கினார். எழுத்தின்படி ஒரு குருடனை குணமாக்கி அவனுக்கு வாழ்விலே வெளிச்சம் கொடுத்து அவனுடைய கண்களில் ஒளியை கொடுத்து இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்று யோவான் அப்போஸ்தலன் மூலம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யோவானுடைய சாட்சி, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறதுனாலே அந்த ஒளியிலே நடக்கிறோம் என்கிறது இந்த வார்த்தை சொல்லுகிறது. நாம் சத்தியத்தின்படி நடக்க இயேசுவை பின்பற்றும் பொழுது சத்தியத்தின்படி நடக்கிறோம், அது ஒரு ஒளிமயமான வாழ்வை நமக்கு தருகிறது. 7 வசனத்திலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனும் நாமும் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறார், ஒளியாகி அவர் இருளோடு ஐக்கியம் வைக்க முடியாது. ஆகவே நாம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் வர கழுவப்பட்டு அந்த இயேசுவாகிய ஒளியை பின்பற்றி ஒளியிலே நடந்தால், சத்தியத்தின்படி நடந்தால், அப்போ நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கலாம். இருவரும் ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருக்கலாம். அதே போல உலகத்தில் இந்த ஒளியிலே நடக்கிற எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கலாம். இந்த அழகான அனுபவங்களை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர் என்ன விதங்களில் நமக்கு ஒளி கொடுக்கிறார் என்பதை குறித்து ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஜெயம் தரும் ஒளி. ஜெயம் தரும் ஒளி. ஒரு தோல்விக்குள் இருக்கிற மனிதர்களுக்கு இருள் சூழ்ந்த நிலைமையாக இருக்கும். எதிரிகள் மூலமாக சாத்தானுடைய எதிர்ப்புகள், யாரோ எனக்கு மந்திரவாதம் செஞ்சிட்டான், யாரோ எனக்கு சதித்திட்டம் போட்டுட்டான், என்ன இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டாங்க, அல்லது கொஞ்சம் மனிதர்கள் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். அப்போ ரொம்ப வேதனையும் ரொம்ப இருள் சூழ்ந்த நிலை. ஆனால் அப்பொழுது நமக்கு ஜெயம் தரும் ஒளியாக கர்த்தர் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:29 பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த சங்கீதத்திலே அந்த அந்த அதிகாரத்திலே அவர் தாவீதையும் அவனுக்கு உண்டான உபத்திரவங்களை நினைத்தருளும், அந்த உபத்திரவங்களிலிருந்து நீர் விடுவித்தீரே என்று சொல்லித்தான் அந்த சங்கீதம் பாட ஆரம்பிக்கிறார்.
அவர் சவுலுடைய கையில் பட்ட வேதனைகளுக்கு ஒரு அளவு கிடையாது. வாழ்வே இருண்டு போயிற்று. அவர் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது, ராஜ அபிஷேகம். ஆனா இந்த சவுல் நடத்துகிற விதங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையிலே இருள். மரணம் எப்பொழுது வருமோ, வாழ விடுவானோ இந்த சவுல்? என்னை என் சொந்த நாட்டுக்குள்ளே அவன் நிக்க அனுமதிக்கவில்லையே. இப்படியெல்லாம் மிகுந்த இருள் சூழ்ந்த ஒரு போராட்டம், மனுஷ போராட்டம். அதன் நடுவிலே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஒவ்வொரு கட்டத்திலும் அழகாய் ஜெயம் கொடுத்தார். அதை வைத்து தான் இவர் பாடுகிறார். நான் இப்படிப்பட்ட இருளிலே நடக்கும் பொழுது கர்த்தராய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் ஆகிய இருள், அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஏன்னா அவர் நம்முடைய விளக்காக இருக்கிறார். இன்னும் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7:8. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இங்கேயும் அதே அனுபவம் தான். சத்ருவே, நீ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்துட்டேன்னு நீ சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விழுந்தாலும் நான் எழும்புவேன், ஏன்னா எனக்கு இயேசுவை தெரியும். தோல்வியடைந்தவர்களும் விழுந்தவர்களும் கூட இயேசுடைய பாதத்திலே வந்தால் இயேசு திரும்ப அவர்களை எழுந்திருக்க பண்ணுவார். அதனால நீ சந்தோஷப்படுகிறது ஒன்று நிற்காது, நிலைக்காது, நீடிக்காது. உன் சந்தோஷம், இந்த சந்தோஷம் நீடிக்காது. நான் எழும்புவேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், அதனால் நான் விழுந்தாலும் எழும்புவேன் என்று அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இங்கே அனுபவத்தை பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும்? அவர் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும்? இந்த 3 வசனங்களிலும் சத்துருக்களுடைய நெருக்கங்கள், மனுஷ போராட்டங்கள், எதிர்ப்புகள், இது வாழ்க்கையை இருளாக்கி இருக்கும்போது கர்த்தரை தங்களுடைய விளக்காக, கர்த்தரை தங்களுடைய வெளிச்சமாக கொண்டவர்களுடைய வாழ்விலே உண்டாகிற ஜெயம். ஹல்லேலூயா. இன்று அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யார் யாருடைய வாழ்க்கைகளிலே மனிதர்களால் வருகின்ற உபத்திரவங்களை அனுபவிக்கிறீங்க? துன்மார்க்கர்களால் சிலருக்கு ரொம்ப தொல்லைகள், ரொம்ப கஷ்டப்படுத்துவார்கள். பொல்லாத மனுஷர்களால் வரக்கூடிய தொல்லைகள், சதி திட்டம் தீட்டுவார்கள், அழிக்க வேண்டும் என்றே உங்களுடைய உயர்வு அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் நல்லா பயன்பட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பொறாமை வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, வைராக்கியம் வந்துடுது, பகை வந்துடுது, போட்டி வந்துடுது. இதனாலே அவன் துன்மார்க்கத்தனமாக பொல்லாப்பு செய்ய நிற்கிறான், சதி திட்டம் பண்ணுறான், வஞ்சகம் பண்ணுறான், ஏமாற்றுறான், கண்ணியிலே சிக்க பண்ணுறான், கெட்ட பேர் உண்டாக்குறான், அவதூறு பண்ணுறான், என்னென்னமோ செய்கிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். இந்த மனுஷ போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒவ்வொரு சீசன் மாறி மாறி இருக்கிறது. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்து நமது வாழ்விலும் வெளிச்சமாய் மாறி இருக்கிறார். நம்முடைய இதயத்தில் அவர் விளக்காய் இருக்கிறார், நமது வாழ்வுக்கு அவர் விளக்காய் இருக்கிறார். அதனால இந்த இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக. எனவே எந்த ஒரு மனுஷனுடைய நெருக்கம் நீங்கள் அனுபவித்தாலும் பயப்படக்கூடாது. அதே போல மாம்சத்தில் எதிர்த்து சண்டை போடவும் போகக்கூடாது. நமக்குள்ள ஒரு பெரிய ஒளி இருக்கிறது அல்லவா, அந்த ஒளி சண்டை போடுறதுக்கு அனுமதிக்காது. அவருக்கு அது பிரியம் இல்லை. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை செய்கிறது நோ. நம்ம அந்த ஒளியை நம்பணும். இயேசுவாகிய ஒளி, அவர் இந்த இருளை வெளிச்சமாக்குவார். அவர் பாதத்தில் இருக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் பிரியத்தின்படி செயல்படணும். கண்டிப்பாக இந்த இருள் வெளிச்சமாக மாறும். எரேமியாவிலே ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது.
அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்ன அழகான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அவர்கள் உன்னோடு போராடுவார்கள். உனக்கு மனுஷரால் யுத்தங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனால் கூடவே உனக்கு ஒரு கேரண்டி இருக்கு, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஸோ கடைசியில் யூ வில் பி த வின்னர், யூ வில் பி த வின்னர், நீ தான் ஜெயாளியாய் வருவாய். அது இப்பவுமே எழுதப்பட்டாச்சு. அதனால எந்த யுத்தங்கள் வந்தாலும் இயேசு நம்முடைய விளக்காய் இருந்தால், அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாய் இருந்தால் பயப்பட தேவையில்லை. இந்த மனுஷ போராட்டங்கள் ஆகிய இருள்களை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, முளைப்பிக்கும் ஒளி, முளைப்பிக்கும் ஒளி. 2 சாமுவேல் 23:4 அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். அவர் கர்த்தர் எப்படிப்பட்ட வெளிச்சம்? அந்த சூரியனை கம்பேர் பண்ணி பேசுறார். இந்த சூரியன் காலையிலே உதித்து ஒரு மழை பெய்த உடனே அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சத்தின் செயலினாலே உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் முளைத்து எழும்பும், முளைத்து எழும்பும். ஒரு மழை பெய்த உடனே பார்க்குறோம், அடுத்த நாள் புல்லெல்லாம் அப்படியே வளர்ந்துருது, புதுசு புதுசாக முளை வந்துருது. எங்கெங்கேயோ அந்த பறவைகள் கொண்டு போட்ட விதைகள் எல்லாம் அங்கே முளைத்து எழும்புது. இது வெறும் மழையினால் வந்தது அல்ல, அந்த மழைக்கு மேலே அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் அது வந்த உடனே தான் இது முளைக்குது. இதே மாதிரி கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்விலே மண்ணுக்குள் போட்டதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உள்ளத்தில் பல காரியங்கள் விதைக்கப்படுகிறது. நல்ல சிந்தனைகள் விதைக்கப்படுகிறது, நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறோம், ஆனால் செயல்படணுமே, அது முளைத்து எழும்பணுமே, அதுக்கு ஆண்டவருடைய இந்த வெளிச்சம் அங்கே வேலை செய்ய அது செய்யும். கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கும்போது என் உள்ளத்திலே, உள்ளமாகிய அந்த நல்ல நிலத்திலே விழுகின்ற ஒவ்வொரு விதைகளும் வசனமாகிய விதைகள். நம்ம இவ்வளோ வசனம் பேசுகிறோம், இவ்வளோ வசனம் வாசிக்கிறோம், இவ்வளோ போதனைகளில் வசனங்களை நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் நல்ல நல்ல விதைகள். இது ஒரு நல்ல நிலம், அதில் நல்ல விதைகள் விழுந்தால் முளைத்து எழும்பும். ஏன்னா கர்த்தரங்கு வெளிச்சமாக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் ஜீவ தண்ணீராக, மாமழையாக, பின்மாறியாக அங்கே ஊற்றப்படுகிறார். ஆகவே பரிசுத்தாவியாகி அந்த மாறி மழையும், இயேசு கிறிஸ்துவாகிய இந்த ஒளியும் சேரும் பொழுது அழகாக வசனங்கள் அங்கே முளைத்தெழும்பி வாழ்க்கையில் செயல்படுகிறது. நற்சிந்தனைகள், நல்ல தீர்மானங்கள் முளைத்தெழும்பி செயல்படுகிறது. இது ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதே போல உங்கள் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய நல்ல காரியங்களை நீங்கள் விதைச்சிருக்கீங்க, ஆனால் இன்னும் அறுவடை கிடைக்கல. நிறைய ஜபங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் ஜபம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய ஜபங்கள் பரலோகத்திலே பொக்கிஷமாய் வைக்கப்படுகிறது. அதை கர்த்தர் நினைத்தருளுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரத்திலே பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அசைவாட்டப்படுகிறதையும் பூமியிலே கொட்டப்படுகிறதையும் பார்க்கிறோம். அங்கே அது உபத்திரவ காலத்தில் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை உண்டாக்குது, எதிர்மறை விளைவை உண்டாக்குறது அந்த வெளிப்படுத்தல் 8 அதிகாரத்திலே. ஆனால் அதே ஜபங்கள் ஒரு மனம் திரும்புகிற உள்ளத்துக்கு நல்ல காரியத்தை செய்யும், நல்ல காரியத்தை செய்யும். அதனால் அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகள். நான் இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நிற்கிறேன்னு சொன்னால் நான் திட்டமாக சொல்லுவேன், என்னுடைய தாயாருடைய ஜபம், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சபை போதகர், அன்பு விசுவாசிகள் உடைய ஜபங்கள் எவ்வளோ பேர் ஜெபித்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நான் சின்ன வயதுலேருந்தே நல்ல வழியில் நடந்துட்டு வாலிபத்தில் வழிதப்பி போகும்போது எல்லாரும் வேதனை அடைந்து நல்லா ஜபித்தார்கள், கடிதங்கள் எழுதினார்கள், அதில் தெரியும் எவ்வளவு அவங்க பாரத்தோடு ஜபித்தாங்கன்னு சொல்லி.
அதன் விளைவாக என் தாயார் காலமாகி போய்விட்டார்கள், அவள் மரித்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் அந்த ஜபங்கள் கிரியேட் செய்தது. அதுக்கு பிறகு ஜபிக்க முடியாது, மரித்த பிறகு அங்க உயிரோடு இருக்கும்போது செய்த ஜபங்கள் அங்கே பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்பட்டிருந்து குறித்த வேளையில் என் மேல் வந்தது. அப்போ நான் அதற்கு இதயத்தை திறக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அது எனக்கு நன்மையாய் விளங்கிற்று. அது முளைத்தெழும்ப ஆரம்பிச்சது. ஆகவே நாம் விதைக்கிற விதைகள் நிறைய நற்கிரியை செஞ்சிருப்பீங்க, ஏழைக்கு கொடுத்துருப்பீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி இருப்பீங்க. விதைகள் நற்கிரியைகளாகிய விதைகள், சில விதை உடனே முளைத்தெழும்போம், சில விதைகள் கொஞ்சம் டைம் எடுக்கும் முளைத்தெழும்போம். அதே வேளையில் அந்த விதைகளுக்கு கர்த்தராகிய வெளிச்சம் வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரும் வேண்டும். இதை மறந்து விடாதிருங்கள். ஆகவே அது முளைத்தெழும்போம், முளைத்தெழும்போம். கொர்னேலியு விதைத்த ஜபங்களும் கொர்னேலியு விதைத்த தான தர்மங்களும் முளைக்க முடியாம இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி சொல்லி கொடுத்தாரு, எப்பா நீ நல்லா விதைச்சிட்டே இருக்க, ஆனா இதுக்கு நீர் பாய்ச்சணுமே, இதுல ஒளி வரணுமே. அப்ப பேதுருவை கூப்பிட்டு நீ உபதேசத்தை கேளு. அப்பொழுது அவர் பேதுருவை கூப்பிட்டு உபதேசத்தை கேட்ட பொழுது அவர்களுடைய இருதயம் இயேசுக்காய் திறக்கப்பட்டது. இயேசுவாகிய ஒளி அவருடைய உள்ளத்தில் வந்தார். அந்த பிரசங்க நேரத்திலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். உடனே அவர்களுக்குள் அவருடைய அந்த ஜபங்களும் தான தர்மங்களும் முளைத்தெழும்ப ஆரம்பிச்சது. ஆகவே நம் நற்கிரியைகள் செய்யும் போதே இதுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு என்பதை விசுவாசிங்க. உடனுடனே பார்த்தா சிலது உடனே கிடைக்காது. உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. சில நற்கிரியைகள் காலம் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமே, சில பயிர்கள் உடனே முளைச்சி உடனே, ஆனால் பெரிய ஒரு விருட்சம்னு சொன்னால் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதனுடைய ஃபர்ஸ்ட் ஈல்டு வர்றதுக்கு வருஷக்கணக்காக காத்திருக்கணும். அப்போது அது மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்குரிய நல்ல பலன்களை அனுபவிப்பாய். விதைக்கிறது வீணா போகாது. நீங்க இன்னும் நல்ல விதைகளை விதைங்க. வார்த்தை என்பது விதை. உங்க மனைவி உள்ளத்துல, கணவன் உள்ளத்துல, பிள்ளைகளுடைய உள்ளம், அந்த எல்லா உள்ளங்களும் ஒரு நிலம். அதுல நல்ல வார்த்தைகளாகிய விதைகளை விதைச்சிட்டே இருங்க. கொஞ்ச நாள் தாண்டி அதோடைய அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. அன்பின் வார்த்தைகளை விதைச்சிங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு நேரம் அன்பு வர ஆரம்பிக்கும். அமைதல், சமாதானம், பொறுமை போன்ற அதுக்கேற்ற வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் தாண்டோன்னா அங்கிருந்து உங்களுக்கு அந்த பொறுமையின் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க வீட்டில் நிம்மதியா இருக்கலாம், உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கும், உங்களுக்கு அந்த விசாரிப்பு கிடைக்கும். நம்ம அவா விசாரிக்கல, இவர் என்னை கண்டுக்கல, இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன அப்படியெல்லாம் சொல்லி சலிக்க வேண்டியதில்லை. நாம செய்ய வேண்டியது அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம விதைக்க ஆரம்பிக்கும். நல்லதை விதைச்சிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தாண்டும் போது எஃபெக்ட் வரும். இன்னைக்கு ஒரு நல்லதை விதைச்சிட்டு ஐயே நான் விதைச்சேன், இப்போ இவா இப்படி இல்லாம பேசுறா, அவர் இப்படி இல்லாம பேசுறான்னு சொல்லக்கூடாது. சில வேளை டைம் எடுக்கும். ஆனா நிச்சயம், நிச்சயமாகவே அதுக்கு ஒரு அறுவடை உண்டு. எனவே அன்பானவர்களே, நல்ல காரியங்கள் முளைத்தெழும்புவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வெளிச்சமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்கு, சில ஜபங்களுக்கு ரொம்ப வருஷமா காத்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஜபித்து 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 காத்திருக்கிறேன் அப்பா, இன்னும் கிடைக்கலையே. இன்றைக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், கிடைக்கும், விட்டுறாதீங்க. கிடைக்கும் வர ஜபிப்பேன். ஆண்டவரே நீங்க அதை எனக்கு தரும் வரைக்கும் நான் ஜபிப்பேன். இல்லை நீங்க ஒரு ஆன்சர் சொல்லணும், பதில். எஸ் ஐ வில் கிவ், இல்லைன்னா நோ இது என் சித்தம் இல்லை சொல்லட்டும். இது என் சித்தம் இல்லைன்னு தெளிவாக வெளிப்படுத்திட்டார்னா அப்புறம் போராட வேண்டியதில்லை இல்லையா? ஆனால் அது வரைக்கும் நம்ம கேட்கலாமே. சிலது வெயிட் வெயிட் ஐ வில் கிவ், மூணு பதில் தான் வரும். எஸ்ன்னு சொன்னால் உடனே நடக்கும், நோன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. வெயிட்னா கொஞ்சம் தாண்டி அவருடைய ஒரு வேலையை வச்சிருப்பார், அந்த வேலையில் கரெக்டாக நடக்கும். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் ஜபத்திற்கு கண்டிப்பாக பதில் உண்டு, நற்கிரியைகளுக்கு கண்டிப்பாக பதில் உண்டு, நல்ல வார்த்தைகளை விதைச்சா கண்டிப்பாக பதில் உண்டு. அந்த கிறிஸ்துவாகிய ஒளி நம்மக்கிட்ட நல்லா இன்னும் ஷைன் பண்ண நீங்கள் இடம் கொடுங்க. மந்தாரம் போல் சில வேளை இருக்கும், அந்த நேரத்தில் நல்லா ஆண்டவரை தேடணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை பண்ணுவார்.
அப்பதான் அந்த மலை மந்தாரத்துக்கு பிறகு தன்னுடைய காந்தியினாலே பூமியை வெளிச்சத்தினால் நிரப்புகிற அந்த சூரியனை போல அப்படியே கத்தோடைய ஒரு பிரகாசம் வரும். சிலருக்கு ஒருவேளை கொஞ்சம் சோர்வுனால மந்தாரம் இருக்கலாம், கொஞ்சம் சில தோல்விகளை கண்ட உடனே கொஞ்சம் மந்தாரம் இருக்கலாம், பழைய பிரகாசம் இல்லையே, பழைய எழுப்புதல் இல்லையே, வாஞ்சை குறைஞ்சிட்ட, ஜபத்துல ஒரு வார்த்தைக்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குது, பைபிள் வாசித்த அப்படி வேகமா போகமாட்டேங்குது, மந்தாரம் எல்லாம் மந்தாரம் மாறும். ஒன்றும் பயப்படக்கூடாது, நாம் கர்த்தருடைய வழியில் நின்றால் கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் நம்ம உள்ளத்துல நடக்கும். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது முளைப்பிக்கின்ற ஒளி, மூன்றாவது வழிகாட்டும் ஒளி. வழிகாட்டும் ஒளி, நெகேமியா 9:12, நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அல்லேலூயா. எப்படி சொல்லியிருக்கு? அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க அக்னி ஸ்தம்பத்தால் இரவிலே நீர் அவர்களை நடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அன்றை தினம் முதல் பகலிலே மேகஸ்தம்பத்திலே கர்த்தர் கூட இருப்பார், இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலே கர்த்தர் கூட இருப்பார். அந்த செங்கடலை கடக்கும் பொழுதே அந்த அந்த அக்னி ஸ்தம்பம் வந்துவிட்டது. அவர்களுக்கு செங்கடலுக்குள்ளே வழியை அந்த ராத்திரியிலே வெளிச்ச போட்டு காட்டினார். பின்னால தொடர்ந்து வந்த எகிப்தியனுடைய சேனைகளுக்கு கலங்கடித்தார், இருளை கொடுத்து கலங்கடித்தார். ஆனா பின்னால இருந்து ஒரு பெரிய லைட்டாக அக்னி ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அப்படியே நின்று வெளிச்சம் காட்டினார். அன்று மட்டும் இல்ல, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணம் செய்த 40 ஆண்டுகளும் அதே நிலைமை. அவங்க இரவு கண்டு பயம் இல்லை, எங்க இருந்து ஃபிளட் லைட்ஸ் போடுவாங்க, அங்கேதான் வனாந்திரத்தில் இந்த நொமாட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காங்களே, இந்த சும்மா சுற்றி திரியிறவள் மாதிரி நிலை இல்லை, இல்லை அப்படியே கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ அவங்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அந்த இஸ்ரவேலர்களுக்கு எப்படி அக்கினி ஸ்தம்பத்தில் அவள் நடக்க வேண்டிய பாதையை வெளிச்சம் போட்டு காட்டினாரோ அதே மாதிரி இன்றைக்கு நமக்கும் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளி, நம் வாழ்வில் ஒளியாக வந்து நம்முடைய உள்ளத்தில் விளக்காய் இருக்கிறார் இந்த இயேசு. இந்த வாழ்க்கை பாதையை பார்க்கும்போது எந்த பாதையில் செல்லணும், பல வேளைகளிலே தீர்மானம் எடுக்க முடியாமல் திணறுவோம். ஒரு படிப்பு விஷயம் வச்சுங்க, பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் எடுக்கவா, அந்த ஸ்கூலில் அட்மிஷன் எடுக்கவா, சிலர் இதை பற்றி நல்லா சொல்கிறாங்க, சிலர் அதை பற்றி நல்லா சொல்கிறாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் பாதத்தில் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட வைக்கணும். உங்களுடைய ரெகுலர் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வீக்லி ஒன் டேயாவது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒதுக்கணும் தேவ பிள்ளைகள். அப்போது அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் காலை உணவை ஒதுக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணணும், முடிந்தவர்கள் அதிகமாக இருக்கணும், நான் மினிமத்தை சொல்கிறேன். அப்போ அப்படி நீங்கள் ஜோமணும்போது அந்த நேரங்களில் அந்த முக்கியமான விஷயங்களை ஆண்டவர்கிட்ட வைக்கணும், முக்கியமான விஷயங்களை வைக்கணும். ஆண்டவரே பிள்ளைக்கு படிப்பு வருது, இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட், அப்போ 11th எங்கே கொண்டு சேர்க்கணும், அப்புறம் 11th 12th படிக்கும் பொழுதே ஜோமன ஆரம்பிச்சிருங்க, 12th பிறகு உள்ள காரியத்துக்காக. கடைசி நேரத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணுறதை விட தெரியுமில்ல, முதல்லே நம்ம அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எல்லாம் உங்க காரியங்களை வைக்கணும். கரெக்டாக ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். விவாக விஷயங்கள், யாரு எனக்கு ஆண்டவர் நியமித்த வாழ்க்கை துணை, யார் இதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா வாழ்க்கை அல்லவா, ஒரே ஒரு தடம் தானே இணைக்கப்படுவது, பிற பிரிய முடியாது, பிரியக்கூடாது அல்லவா. அப்போ அதுக்கெல்லாம் வாலிபத்தில் வளரும் போது எத்தனை வருஷங்கள் இருக்கு, அப்பவுமே ஜபிக்க ஆரம்பிக்கணும், பெற்றோர் ஜபிக்கணும், சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் ஜபிக்கணும். அப்படி ஆண்டவர் பாதத்திலே அதை வச்சுட்டே வந்தா கரெக்ட் வேலை வரும்பொழுது பாருங்க, வெளிச்சம் போட்டு காட்டுவார், கரெக்டான பாதையில் நடத்துவார்.
எத்தனை காரியத்துக்கு இப்படி செய்ய முடியுமோ செய்யுங்க. அது பிரச்சனைகளுக்கும் அடுத்த இந்த திசை திரும்புதல்கள் போன்ற காரியங்களுக்கெல்லாம் விலக்கி நம்மை சேஃபா காத்துக்கும். கத்தோட வழியில் நடந்தால் பத்திரமாய் நடப்போம், கால் வழுவாது. ஆகவே ஒரு சொத்து வாங்குற விஷயம், ஒரு வீடு கட்டுகிற விஷயம், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற விஷயம், சிலவேளை ரெண்டு இடத்துலேருந்து இன்விடேஷன் வந்துருச்சு, ஆஃபர் வந்துருச்சுன்னா எதுன்னு தெரிஞ்செடுக்கிற விஷயம் நிறைய இருக்கு. ஒரு டீலுக்குள்ளே போகலாமா, பிஸ்னஸ் டீல், இதோ ஒரு காரியம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தேவ பிள்ளைகள், கர்த்தரை வெளிச்சமாய் கொண்ட பிள்ளைகள் உலக ஞானத்தில் மட்டும் போகக்கூடாது, உலகத்தின் வெளிச்சத்தில் மட்டும் நடக்கக்கூடாது. உலகத்தின் வெளிச்சத்தை நம்பவே முடியாது. அப்படி வெளிச்சமாக இருக்கும், திடீர்னு மந்தாராயிரும், திடீர்னு மங்கி போயிடும், திடீர்னு இருண்டே போயிடும். உங்களுக்கு தெரியுமில்ல, சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படி மந்தாரம் ஆகும், பட்டுன்னு பார்த்தா அப்புறம் எல்லாம் இருட்டி போயிடும். இதுதான் உலகத்தின் வெளிச்சம். அந்த உலக ஞானம் இப்படித்தான் செய்யும். ஆனால் நமக்குள்ள கர்த்தர் ஒளியாய் விளக்காய் இருக்கும்போது அவருடைய ஒளி ஒரு நாளும் மங்காது, ஒரு நாளும் இருளாது. அல்லேலூயா. தேவ ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானத்திலே நம்ம வழி நடக்கும் பொழுது காலமெல்லாம் நன்றாயிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வழிகாட்டும் ஒளி. இதில் இன்னொன்றை சேர்த்து சொல்லுகிறேன். சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஏசாயா 51:4, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கேளுங்கள், என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். இந்த 3 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தராகிய ஒளி, கர்த்தராகிய விளக்கு, அவர் தந்த வசனத்தை வைத்து நம்மை வழிகாட்டி நடத்துகிறார். அதை நமக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் தருகிறார். அந்த வசனத்தின் பிரசித்தம், இப்போ பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு பிரசித்தம் பண்ணுகிறேன், ஒரு வியாக்கியானம் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, இதுதான் வசனத்தின் பிரசித்தம். ப்ரொபகேஷன் ஆஃப் த வேர்ட், எக்ஸாட்டேஷன் ஆஃப் த வேர்ட். வசனத்தை எடுத்து நாம பிரசித்தப்படுத்துறோம். அந்த பிரசித்தம் பேதைகளை கூட உணர்வுள்ளவர்களாக்கிடுமா? நம்ம எல்லாம் பேதைகள் தானே. பரலோகத்தின் ஞானத்தை பொறுத்த மட்டில நம்ம எல்லாம் பேதைகள். உலகத்தின் ஞானத்தை பொறுத்த மட்டில கூட விஞ்ஞானிகளுடைய ஞானத்தை பார்த்தீங்களா, என்ன பயங்கர ஞானம், இதெல்லாம் தேவன் கொடுத்தது. அதில் கம்பேர் பண்ணால் கூட நாம் பேதைகள். நிறைய விஷயத்தில் நம்ம பேதைகள். ஆனால் இந்த ஜீவ வசனங்களை படிக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த வசனத்தின் பிரசித்தம் நம் பேதைகளாகிய நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி ஜீவ பாதையில் நடக்க வைக்கிறது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பயம் இல்லாமல், எனக்கு என்ன நடந்தாலும் நான் இயேசுவின் கையில் இருக்கிறேன், தேவனுக்குள்ள என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறதுங்கிற பெரிய நம்பிக்கையில நம்ம வாழ்றோம். இதெல்லாம் இந்த வசனத்தின் பிரசித்தம் தந்த உணர். அடுத்தது, என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். இந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய பிரமாணங்கள், உபதேச சட்டங்கள், இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, குடும்பத்துக்கு இது பிரமாணம், சபைக்கு இது பிரமாணம், தனி வாழ்க்கைக்கு இது பிரமாணம், விவாகத்துக்கு இது பிரமாணம் என்று பிரமாணங்கள், இந்த வசனத்தின் பிரசித்தத்தினால் வரக்கூடிய பிரமாணங்களை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அப்போ தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஒளியாய் கொண்டு அவருடைய வசனத்தை படித்து 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 வசனத்தை கேட்டு 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 அவருடைய பிரமாணங்கள் அது நமக்கு லைட் போட்டு காட்டுது. ஓ, குடும்பத்தை எப்படி நடத்தணும், சர்ச்சை எப்படி நடத்தணும், ஒரு வேலை ஸ்தலத்தில் எப்படி செயல்படணும், இந்த பிரமாணங்கள் நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை வழிகாட்டி நடத்துகிறது. ஸோ வழிகாட்டும் ஒளி. ஹல்லேலூயா. 4, வெளிப்படுத்தும் ஒளி. வெளிப்படுத்தும் ஒளி. சங்கீதம் 89:15, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள், முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அடுத்து சங்கீதம் 90:8, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும்
எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்போ அந்த ரெண்டு வசனங்களை என்ன சொல்லுகிறது? அவருடைய முகத்தின் வெளிச்சம், முகத்தின் வெளிச்சம் அவருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிறது. இப்போ உதாரணமா நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய முகத்துக்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு தெரியும், அது எனக்கு வெளிச்சம். ஆனால் என்னுடைய முகத்துக்கு மறைவாக எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு வெளிச்சம் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. இதுதான் அப்போ என் முகத்துக்கு முன்பாக ஒன்று நடக்கும் பொழுது அதை பற்றி சகலமும் எனக்கு தெரியும். என் முகத்துக்கு முன்பாக அல்லது வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியாது. இப்போ கர்த்தரை அந்த இடத்துல வைங்க, அவருடைய முகத்துக்கு முன்பாகத்தான் எல்லாமே நடக்குது. அவருடைய முகத்துக்கு மறைவானது ஒன்றுமே, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் பூமியை பார்க்கிறார், பூமியின் மனுஷனை பார்க்கிறார், மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தில் இருக்கிற அந்தரங்கங்களையும் பார்க்கிறார். எல்லாமே அவருக்கு முன்பாக ஒரு கிளாஸ் மாதிரி தான், ஓப்பன் கிளாஸ் மாதிரி வெளிச்சம், ஏன்னா அவருடைய முகத்துக்கு முன்பாக. இப்போ இந்த வசனத்தை பார்ப்போம். கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நம்ம கர்த்தரை ஒளியாக கொண்டிருக்கும் போது அவருடைய முகத்துக்கு முன்பாக இருக்கிறோம். எல்லாருமே அவருக்கு முகத்துக்கு முன்பாக தான் இருக்கிறோம், ஸ்பெஷலி நம்ம வந்து அவருக்கு முகத்துக்கு முன்பாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:5 சொல்லியிருக்கல, அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். ஒரு நாள் எழுத்தின்படி அவருடைய முகத்தை தரிசிப்போம். இன்னைக்கு ஆவியில அவருடைய முகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் வைக்கும் போது எல்லாரும் ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாகத்தான் வாழ்றாங்க. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவங்க உள்ளத்திலையும் மறைச்சு வைக்க முடியாது, எங்கேயுமே மறைச்சு வைக்க முடியாது, புதைச்சு வைக்க முடியாது. அதே வழியில் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரை ஒளியாய் விளக்காய் கொண்டவர்கள், நமக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு முன்னால நிற்கிறோம். இதுல எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். மனுஷனுடைய வாழ்விலே வரக்கூடிய குறைகளை, அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை வெளிப்படுத்துகிற ஒளி கர்த்த. அல்லேலூயா. இப்போ நமக்கே கண்டுபிடிக்க முடியாது, நான் எவ்வளவு பரிசுத்தமாக வாழணும்னு நினைச்சாலும் ஏன் குறை என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் உண்டு. அடுத்த ஆள் குறைய டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். இது எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உள்ள எஃபெக்ட் தான். மனுஷனை பாருங்க, ஒரு ஆளை பார்த்தோன்னே முகத்தை வச்சுட்டே கண்டுபிடிச்சிடுவான் என்னென்ன குறைவன்ட்டு இருக்கு. பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம், நடையில் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஆளுடைய பிஹேவியரில் இருக்கிறதுல எழும்புறதுல எல்லாத்துலேயும் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் என் குறையெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் தன் பிழையை உணர்கிறவன் யார்? அதுதான் பெரிய சவால். தன் பிழையை சின்சியரா தேடினா கூட கண்டுபிடிக்க முடியலையே சில குறைகளை. சிலர் கண்டுகிடவே மாட்டாங்க, நான் எல்லாத்துலேயும் சூப்பர்மேன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க, அவங்கள விடுங்க. ஆனா சிலர் உண்மையில் ஆண்டவரே என் குறையெல்லாம் சொல்லித்தாங்கப்பா, அப்படி நம்ம தேடும் பொழுதே நமக்கே கஷ்டமா இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார், உள்ளே வெளிச்சமா இருக்கிறார். அவர் அப்படி ஸ்கேன் பண்ணி காட்டிடுவார். இந்த ஸ்கேனிங் மிஷின், சிராக்ஸ், போட்டோ காப்பி மிஷின்ல எல்லாம் உள்ள ஒரு லைட் இருக்கும் பாருங்க, அந்த லைட் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு எடுத்துருது, உள்ள இருக்கிறதெல்லாம் அழகா காட்டுது இல்ல ஸ்கேனர் மிஷின்ல. இதே மாதிரி தான், ஆகவே கர்த்தர் வந்து உள்ள இருந்தே ஸ்கேன் பண்ணிடுவார். அவர் நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சமாய் விளக்காய் இருக்கிறாரு. இந்த வாழ்க்கைக்குள்ள அந்தரங்கங்களில் நாமே அறியாத நம்முடைய உள்ளிந்திரியங்களில் இருக்கிறதையும் அவர் நமக்கு காண்பித்து தருவார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவன் அவர். அதனால நமக்கு அவர் ஒளியா இருக்கும் பொழுது அன்பானவர்களே, நமக்கு அழகாக அவர் சொல்லி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 8:2 பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. இந்த வார்த்தையை கவனிங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியணும், அதான் பெரிய சவால்.
அதற்கு தேவன் நம்மை அழகாய் நடத்தி அன்னைக்கு 40 வருஷம் அவங்களை நடத்தி நீ யார் உன் தன்மை என்ன உனக்குள்ள என்ன இருக்கு என்பதை நீ அறியும்படி. அதே மாதிரி தான் நம்மளையும் ஆண்டவர் நமக்கு நான் சொன்னேன் இல்ல எல்லாருடைய அந்தரங்கங்களும் அவருக்கு முகத்துக்கு முன்னால தான் இருக்கிறது. திடீர் திடீர்னு தண்டிக்க மாட்டாரு, எச்சரிப்பாரு, உணர்த்துவாரு. அப்புறம் திடீர்னு கோபம் பற்றி எறியும். இப்ப கூட ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிந்து கொண்டு இருக்கு பாத்தீங்களா? பைபிள்ல இது மாதிரி சம்பவங்கள் சொல்லி இருக்கு. திடீர்னு இனி ஒரு நாள் நித்திய அக்கினி வந்து இருக்கிறது. அது தேவனுடைய கோபத்தினுடைய அந்த நிறைவேறுதல் பூரணம். அதே வேளையில தேவ பிள்ளைகள் அவருடைய முகத்து முன்பாக டெய்லி நாம நடந்து கொள்ளும் போது நம்மகிட்ட வரக்கூடிய சின்ன குறையும் காட்டி தருவார். சின்ன குறையும் காட்டி தருவார். நீங்க உடனே ஐயோ அவன் எவ்வளவு துன்மார்க்கமா நடக்கிறான், எவ்வளவு வேருக்கு அப்பட்டமா தீமை செய்யறான், ஆனா அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு ஒரு நோயும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு இக்கட்டு துன்பம் ஒன்றும் இல்லை, அழகா போறான், அழகா வாரான், நான் இவ்வளவு உத்தமமா ஜீவிக்கணும்னு நினைச்சா எனக்கு டெய்லி பல பிரச்சனைகள். இங்கதான் நீங்க புரிந்து கொள்ளணும், அவனை நீண்ட கயிறுல விட்டுருக்கு. திருந்தனான்னா அவனுக்கு நல்லது, இல்லைன்னா தேவ கோபம் பற்றி எறியும். ஆனா நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளா வந்து அவருடைய அவரை நம்முடைய விளக்காக ஒளியா கொண்டிருக்கும் போது சின்ன சின்ன காரியமும் உடனே சொல்லுவார், திருந்தாட்டா உடனே பிடிச்சு நிறுத்துவார், அதுக்கு ஒரு ஒரு உபத்திரவத்தை கொடுப்பார். ஏன்னா நாம் பரிசுத்தமாகணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும். அதுதான் ஒரு பாத்திரத்தை சும்மா அப்படி கழுவுனாங்க அங்கே தூக்கி வச்சுட்டாங்க, அதுக்கு அவ்வளவு போதும். ஆனா இன்னொரு பாத்திரம் எடுத்து ஒருக்கா கழுவுனாங்க, திரும்ப கழுவுனாங்க, திரும்ப கழுவுனாங்க, அப்புறம் அங்க வச்சுட்டு போனாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கெஸ்ட் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும், உடனே திரும்ப எடுத்து ஒரு துடைப்பு துடைப்பா, எத்தனை சுத்திகரிப்பு, அந்த பாத்திரத்துக்கு எவ்வளவு வேதனை. அது பார்க்க அந்த அண்டாவை ஒரு அலசு அலசி அங்க வச்சுட்டாங்க. ஆனா நான் இந்த டைனிங் டேபிள்ல இருக்கிற பாத்திரம் எவ்வளவு கனமான பாத்திரம், என்ன போட்டு சும்மா சும்மா துடைக்கிறான், சும்மா சும்மா கழுவுறான். இதுதாங்க நாம கனத்துக்குரிய பாத்திரங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அதனால சும்மா டெய்லி போட்டு விளக்கு விளக்குன்னு விளக்குவார். அல்லேலூயா. இதுக்கு வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். என்ன ஆண்டவுடைய கையில நான் இருக்கிறேன், என்ன ஒரு சின்ன காரியத்துல கூட அவர் விட்டு வைக்காம என்ன திருத்திக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்ப உபத்திரவங்களை தந்து திருத்தினார்னா இனி வரும் ஆக்கினை நமக்கு கிடையாது, நியாய திருப்பும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க, மற்றவங்க அப்படி அல்ல. சோ யாரோ ஒருவரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதல்ல, நீங்க கர்த்தருடைய கையில இருக்கிறீங்க. இன்னொன்னு, தேவ பிள்ளைகளோடு கூட கம்பேர் பண்ணாதீங்க. ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ட்ராக் வச்சிருக்கிறார், அவனவனுக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடே ஓட கடவோன்னு எபிரேயர்ல சொல்லியிருக்கு இல்லையா. அதனால யாரோடையும் கம்பேர் பண்ணாண்டா, இயேசு பாதத்துல உட்காருங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். சுத்திகரிக்கட்டும், வெளிப்படுத்தும் ஒளி. கடைசியாக நித்திய ஒளி, ஏசாயா 60:19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அப்போ வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்னு சொல்லியிருக்கு. நித்திய வெளிச்சம், இந்த உலகத்தின் சூரியன் சந்திரன் அல்ல, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சம். இனி உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில இருள் இல்லை, வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கை. எத்தனை பேர் உனக்கு விரோதம் செய்யட்டும், மந்திரவாதம் செய்யட்டும், பில்லி ஜூனியம் வைக்கட்டும், பிசாசு நேரடியா வந்து போராடட்டும், மனுஷர்கள் பல விதங்கள்ல போராடட்டும், அஞ்ஞான கிரியைகளும் மனித சடங்காச்சாரங்களும் பிற மார்க்கத்தின் கிரியைகளும் நம்மளோடு போராடட்டும், எந்த இருள் வந்தாலும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார். அதோடு கூட வெளிப்படுத்தல் 21:23, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது.
ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நாம் வாழப்போகிற நித்திய நகரமாகிய பரம எருசலேம் பட்டணம், அந்த பரம எருசலேம் பட்டணம் யோவான் 14 அதிகாரத்தில் இயேசு சொன்னபடி இப்பொழுது அதை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 21 நாம் படிக்கிறபடி, யோவான் கண்டபடி, அது அந்த நித்திய நியாய தீர்ப்புக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அதுல தான் நம்மளை குடியேற்ற வைக்க போறார். அந்த எட்டர்னல் கேபிட்டல் சிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ், அதுதான் அந்த புதிய எருசலேம் பட்டணம். அங்கே இந்த மாதிரி லைட்டிங்ஸ் ஒன்றும் தேவையில்லை. ஒரு சிட்டியில எத்தனை லைட்டிங்ஸ் பண்றாங்க, அங்க ஒன்றும் தேவையில்லை. தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பிக்கும். ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு அதற்கு விளக்காயிருப்பார். ஏன்னா பிதாவும் இயேசுவும் பரிசுத்தாவியும் அங்கே இருக்கும்போது வேற ஒரு வெளிச்சத்துக்கு அங்கே அவசியமே இல்லை. ஸோ அப்படி நமக்கு நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் இருப்பார். வெளிப்படுத்தல் 22:5, அங்கே ராக்காலம் இராது. அந்த புதிய எருசலேமிலே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. புதிய எருசலேமில் ஒரு லைட்டிங்ஸ் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய ஒளியும் வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவரே ஒளி, அவர் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அந்த பட்டணத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் அகிலத்தையும் ஆள்பவர். அவரோடு கூட அங்கு குடியேற்று வைக்கப்பட்ட நம்மளும் நம்மளையும் சேர்த்தான் சொல்லியிருக்கு, அவர்கள் சதா காலங்களில் அரசாளுவார்கள். அவரோடு கூட ஆளுகை செய்யும் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். சோ நித்திய ஒளி நமக்குள் இன்று வந்திருக்கிற இயேசுவாகிய ஒளி நமக்கு நித்திய ஒளியாக இருக்கிறார். என்றும் இருளடைவதில்லை, நித்தியத்தில் இருளே இல்லை. சோ இந்த வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்த்து நான் சொன்ன வார்த்தைகளை வாய் திறந்து அறிக்கை பண்ணி நாம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி நம்முடைய உள்ளத்தில் பிரகாசித்தார். சுவிசேஷத்து நிமித்தம் நமக்குள் பிரகாசித்தார். இப்ப எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்க ஜெயம் தரும் ஒளியா இருக்கிறீங்க. இதே வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க ஜெயம் தரும் ஒளியா இருக்கிறீங்க. எனக்கு இந்த மனுஷர்களால் பல உபத்திரவங்கள், போராட்டங்கள், மந்திரவாதிகளால் பிரச்சனைகள், மதவாதிகளால் பிரச்சனைகள், தீவிரவாதிகளால் பிரச்சனைகள், துன்மார்க்கர் பொல்லாத மனுஷர்களால் பிரச்சனைகள். ஓ ஹல்லேலூயா! எனக்கு விரோதமா எரிச்சலா இருக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், சிலர் பாருங்க ஒருவர் மேல இன்னொரு ஆசைப்படுறார், அதனாலேயே எத்தனை தீமை இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. ஒரு பெண்மணியின் மேலே ஒரு ஆண்மகன் இச்சிக்கிறான், ஆசைப்படுறான், அதனால பெரிய தொல்லை வருது. மறுபக்கமும் இருக்கு, பெண்களால் கெட்டு போன ஆண்களும் இருக்கிறார். பலவித பிரச்சனை. யோசேப்பின் சரித்திரம் தெரியும் அல்லவா, எத்தனை எத்தனை வித விதமான மனுஷ போராட்டங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் தரும் ஒளி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜெயம் தரும் ஒளி. எல்லா தேவ பிள்ளைகளும் உங்க பிரச்சனையை முன்வச்சு ஜெபம் பண்ணுங்க. சமீப காலமாக எந்த மனித போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க? தொழில் போட்டிகளா, குடும்பத்துக்கு குடும்பம் போராட்டமா, கேசுகள் வழக்குகளா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்ஸா, எந்த பிரச்சனைகள்? சும்மா சும்மா ஏதாவது மந்திரவாதம் செய்து கொண்டு வைக்கிறாங்களா? சொல்லுங்க, இப்ப ஆண்டவிட்டு அதை வாய் திறந்து சொல்லுங்க. குடும்பம் சந்திக்கிற பிரச்சனைய குடும்பமா சொல்லுங்க. எல்லாரும் தேவனே, மனித போராட்டங்கள், பல்வேறு நிலைகளில் சந்திக்கிற மனித போராட்டங்கள், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வேளையிலே எங்களுக்குள் வாசமாயிருக்கிற ஒளியாகிய கிறிஸ்து, உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்த கிறிஸ்து, எங்கள் இதயத்தை பிரகாசிப்பித்த கிறிஸ்து, எங்களுக்குள் வாசமாயிருக்கிற ஒளியாகிய கிறிஸ்து, ஒவ்வொருவருக்கும் அந்த மனுஷ போராட்டங்களில் ஜெயம் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று ஒரு கிரியை நடக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எதிராக எழும்புகிறவர்கள் அடங்கி போகத்தக்கதாய் தேவனுடைய வெளிச்சம்
எங்கள் இருளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தோல்வி அடைந்து வேதனையோடு இருக்கிறாங்க, ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, தலை குனிந்து இருக்கிறவள கண்ணோக்கி பாருங்க, இவனோட போராட முடியாது என்று அடங்கி ஒடுங்கி போய் பாவம் போல இருக்கிறவள நோக்கி பாருங்கப்பா. கர்த்தர் இந்த இருளை வெளிச்சமாக்கி கொடுங்க. இயேசுவே கிருபை செய்யுங்க. சும்மா கண்டபடி வாயில வந்தது பேசி கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருக்கிறாங்க. வேணும்னே இரிட்டேட் பண்றது, தூண்டி விட்டு சண்டைக்கு வருவானான் பாக்குறது, எத்தனை எத்தனை போராட்டங்கள் கேலி கிண்டல் பண்ணி அதன் மூலம் பிரச்சனையை வளர்க்கறதுக்கு பாக்குறாங்க. சில நேரம் போகாம வேணும்னே இப்படி பண்றாங்க. எல்லா மனித போராட்டங்களிலும் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனே, இன்று உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது சகல மனித போராட்டங்களிலும் சகல பிசாசின் போராட்டங்களில் அதிகார வர்க்கத்தினுடைய போராட்டங்களிலும் எல்லாவற்றிலும் ஜெயம்தார் 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 ஜெயம் தருகின்ற ஒளி. அல்லேலூயா. ஆண்டவரே ஜெயம் தருகிற ஒளி மட்டுமல்ல, நீங்க முளைப்பிக்கும் ஒளி என்று படித்தோம்ப்பா. எங்களுக்குள் விதைக்கப்பட்டவைகள், எங்களால் பல உள்ளங்களில் விதைக்கப்பட்ட விஷயங்கள், எங்கள் வாழ்க்கை எல்லையிலே விதைக்கப்பட்ட விஷயங்கள், வேலை ஸ்தலத்திலே சபையிலே ஆமென் போன வந்த இடங்களிலே சமுதாயத்திலே எங்களால் விதைக்கப்பட்ட விதைகள் நிறைய உண்டு தகப்பன. உங்க வார்த்தையை கேட்டு உங்களை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்ச பிறகு நாங்க நிறைய நற்காரியங்களை விதைக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, அந்த விதைகளில் பலதும் இன்னும் முளைத்து எழும்பலப்பா. இன்றைக்கு சூரியனை போல நீங்க பிரகாசிக்கணும், அவைகள் மேல் சூரியனை போல கத்தர் பிரகாசிக்கணும். அவைகள் முளைத்தெழும்பட்டும். ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தரட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுங்கப்பா. இந்த அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே, வேலைக்கு போக முடியாத நாட்களிலே, வருமானத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே ஏற்கனவே விதைக்கப்பட்ட நல்ல விதைகள் முளைத்தெழும்பி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவரே, கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க, விளைய செய்யுங்க. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினாலோ விளைய செய்கிறவர் தேவனே. நாங்க என்னதான் நற்கிரியைகளும் நல்ல வார்த்தைகளும் எல்லாம் நட்டாலும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்யறவங்க நீங்க தான்ப்பா. விளைய செய்யுங்க. அநேகருடைய வாழ்வில் அந்த பிரயோஜனங்கள் வரும்படியாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். வழிகாட்டும் ஒளியே எங்களுக்கு வழிகாட்டும் ஐயா. ஜோ பண்ணுங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அடுத்து இன்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க, பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலே, வேலை வாய்ப்புகள் விஷயத்திலே, தொழிலின் காரியங்களிலே, தோட்டத்தில் உள்ள விஷயங்கள், விவசாயத்தின் விஷயங்கள், எதுவா இருந்தால் விவாக விஷயங்கள், பிளாட் வாங்குறது, வீடு கட்டுறது, எந்த காரியமா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய பாதத்துல வைங்க. இதுவரை அதை ஆண்டவர் பாதத்துல வைக்காம நீங்களே உங்க மனசுக்குள்ள வச்சு சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, சில மனுஷங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டோட்ட வைக்க ஆரம்பிங்க. எந்த காரியத்தையும் எனக்குள் விளக்காக ஒளியாக இருக்கிற என் ஆண்டவட்ட கொண்டு வரணும். அவர் வெளிச்சம் காட்டுவார். உடைய வசனத்திலிருந்து வெளிச்சம் காட்டுவார். உடைய வசனத்தின் வியாக்கியானம் பிரசித்தத்திலிருந்து வெளிச்சம் காட்டுவார். அவருடைய பிரமாணங்களை எனக்கு வெளிச்சமாய் ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. அக்னி ஸ்தம்பத்திலே என்னோடு கூட வாங்கப்பா சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு வழி தெரியாம எந்த வழி போகணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அக்னி ஸ்தம்பத்துல வந்து எனக்கு வழி காட்டுங்கப்பா, வெளிச்சம் காட்டுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யணும், வழிகளை திறக்கணும், வழிகளை காட்ட வேண்டும். அன்பு தகப்பன், ஓ அக்னி ஸ்தம்பமா எங்களோடு வருகிறவர், எங்கள் இருளை வெளிச்சம் ஆக்குகிறவர், பாதையை வெளிச்சம் ஆக்குகிறவர். அப்படியே செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தும் ஒளி தைரியமா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா எனக்குள் இருக்கிறதை நான் அறியும்படி நீங்க எனக்குள் இருக்கிற அந்தரங்கத்தை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க, எனக்குள் இருக்கிற அந்தரங்கத்தை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க.
உங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், அவங்களுடைய அந்தரங்கங்களை ஒரு நாள் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்ட போறீங்க. அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று வெட்கப்பட போகிறார்கள். ஆனா எனக்கு அப்படி இல்லை, என்னுடைய உள்ளே இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற தவறுகளை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க, எனக்கு நல்ல உணர்வு தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஏதாவது மறைஞ்சு கிடந்துடக்கூடாதப்பா, என்னை ஏமாற்றிடக்கூடாதப்பா. எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நான் நடந்து கடைசியில உள்ள ஒரு கேடு இருந்திருந்துச்சுன்னா பெரிய ஏமாற்றம் ஆயிடுமே. எனக்குள்ள இருக்கிறத எனக்கு காட்டுங்க, ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நான் திருந்தும்படி எனக்கு உணர்வு தாங்க. நான் அதுல உடனே சீர்திருத்த நடவடிக்கையில இறங்க எனக்கு அந்த கிருபையை தாங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகவே நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. எபேசு சபைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ உணரணும் ஆதி அன்பை நீ இழந்து போய் நிற்கிறாய். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ உணரணும். ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தோம், அபிஷேகம் பெற்ற நாளில் எப்படி இருந்தோம், கிறிஸ்துக்குள் நடக்க ஆரம்பித்த அந்த நாட்கள் எவ்வளவு பிரகாசமா மகிழ்ச்சியா இருந்தோம், ஆண்டவருக்கு முன்பா எவ்வளவு உத்தமமா இருந்தோம், எந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு விழுந்திருக்கு அதை நினைத்து மனம் திரும்பு. மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்பிட்டேன் சொல்றது மட்டும் இல்ல, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யப்பா. நாங்கள் தாழ்த்தி வருகிறோம், நாள் போக போக அந்த உற்சாகங்கள் குறையுது, உத்வேகங்கள் குறையுது, பிரகாசம் குறையுது. இந்த நிலைமைகளை மாற்றி நாள் போக போக இன்னும் பால வயது அடையும்படி, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும்படி, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு மறுரூபம் அடையும்படி, இன்னும் பிரகாசம், இன்னும் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. ஆமே. எல்லாரையும் அப்படி கட்டி எழுப்பும்படி செபிக்கிறோம். வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நித்திய வெளிச்சமே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய எருசலேமின் விளக்காகி ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய எருசலேமை பிரகாசிப்பிக்க உடைய மகிமையினால் பிரகாசிப்பிக்கிற எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, விளக்குகள் தேவையில்லை, தேவனாகிய கர்த்தரே பிரகாசிப்பா. ஸ்தோத்திரப்பா. அப்படி ஒரு ஒளிமயமான நாட்டுக்கு எங்களை கொண்டு போக போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்முடைய வெளிச்சமாய் நாம் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இருள் இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளும் நம்முடைய உள்ளத்திலே கர்த்தரை நாம் வெளிச்சமாய் கொண்டிருக்கும் பொழுது காலையிலும் சரி, மாலையிலும் சரி, இரவிலும் சரி, ஒரு பொழுதும் நமக்கு இருள் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனோ, கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனோ, கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்தீழுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு நீராய்வோ பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ. எனக்கு நீராய்வோ பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ.
பாடேன் எதிராளி ஜீவிதமாய் சுவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வீழையும் கல்லறை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வீழையும் கல்லறை கருத்துடன் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. 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 பரிசுத்தர் 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 என தூதர் வாழ்வை வழிகாட்டுகிற ஒளியாய் இருக்கிறவரே, எனக்குள் இருப்பதை வெளிப்படுத்தி தருகிற ஒளியாய் இருக்கிறவரே, விதைக்கப்பட்டதை முளைப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறவரே, எல்லா மனிதர்கள் சத்துருக்களுடைய போராட்டங்கள் ஜெயம் தருகிற ஒளியே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற என் ஆண்டவரே, இந்த உலகம் இன்றைக்கு கொள்ளை நோயின் இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதப்பா, இந்த உலகம் வாதையின் இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதப்பா, இந்த உலகம் மரண பயத்தின் இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதப்பா. இந்த சூழ்நிலையிலும் அறியாமையினாலே எவ்வளவோ அஞ்ஞான கிரியைகள் நடைபெறுகிறதப்பா. ஆண்டவரே, பிசாசானவன் தன்னுடைய கிரியைகளை பயங்கரமாய் செய்து கொள்ள பார்க்கிறான். என் தேவனே, இந்த இருளின் நாட்களிலே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவரே, எங்கள் உள்ளத்தில் பிரகாசித்தவரே, நம்பிக்கையும் விசுவாசம் தந்தவரே, தைரியம் பலனும் தந்தவரே, பயங்களுக்கும் திகிலுக்கும் எங்களை தூரமாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா உள்ளங்களும் வெளிச்சமாக்கப்படட்டும், எல்லா உள்ளங்களும் இன்னும் பிரகாசம் அடையட்டும். தேவரீருடைய மகிமையின் பிரகாசத்தினால், உமது முகத்தின் ஒளியினால் எல்லாரும் இன்னும் பிரகாசமாக்கப்பட, உங்க வசனத்தினால் வசனத்தின் பிரசித்தத்தினால் பிரமாணத்தினாலே வெளிச்சமாக்கப்பட கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. வல்லமை இறங்கட்டும். ஆமென். உங்க வெளிச்சம் வீசட்டும், வெளிச்சங்கள் வீசட்டும், அந்தகாரம் நீங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான கிரியை, மெய்யான ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை பிரகாசிப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, யார் யார் வழிகாட்டுதலுக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் உள்ளதை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விதைத்தவைகளை முளைப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க உள்ளத்துல நீங்க விதைத்ததை முளைப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனுஷர்கள் மேலும் ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளின் மேலும் நல்ல ஜெயம் தரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓ, அந்த நித்திய ஒளி, அதை எப்பொழுது அனுபவிக்க, அந்த நித்திய ஒளிக்குள் நாங்கள் நீர் குறித்திருக்கிற வேளையில் கடந்து வர வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், பாதுகாத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொள்ளை நோயினால அவதிப்படுகிற மக்களை நினைக்கிறோம்ப்பா. வாழ்க்கையே இரண்டு போச்சுப்பா. மரண பயத்தினால பயங்கரமான திகிலுக்குள் காரிருளுக்குள் இருக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு இறங்கி அவர்களுக்கு சுகம் தரும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த நாட்களில் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த கொள்ளை நோயின் மரண படுக்கையிலே இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னை கிருபை பாராட்டினார், இயேசு என்னை திருத்தினார், இயேசு என்னை தன் பிள்ளையாய் மாற்றினார் என்று சொல்லப்படுகிற சாட்சிகள் திரளாய் எழும்ப கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை பாதிப்பின்றி பாதுகாத்து நடத்தும்படியாய் தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே மனுக்குலத்தின் நடுவிலே இருக்கிற பாவங்கள் மாறணுமே, வெளிச்சம் போட்டு காட்டுங்கப்பா.
வெளிச்சம் போட்டு காட்டுங்கப்பா, எது பாவம், எது அக்கிரமம், எது அநியாயம், எது அசுத்தம் மனுஷர்கள் புரிந்து கொள்ளட்டும். வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே இந்த ஓரின சேர்க்கை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் பயங்கரமான தேவகோபம் இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பாவத்துக்குள் இருக்கிற மக்களுக்கு தான் செய்கிறது பாவம் என்கிற வெளிச்சம் வரட்டும் கர்த்தாவே. இயேசுவே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆமீன். அந்நிய தெய்வங்களை ஆராதித்த பொழுதெல்லாம் சிருஷ்டிகரை தேடாமல் சேவியாமல் சிருஷ்டியை தெய்வம் என்று சொல்லி சேவித்த இடங்களில் தேவகோபம் வந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உள்ளங்களில் வெளிச்சம் உதிக்கட்டும். சிருஷ்டிகரை தேடுகிற உள்ளம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, வேசித்தனங்கள், விபசாரங்கள், ஒழுங்கற்ற வாழ்க்கை முறைகள் வந்த பொழுதெல்லாம் தேவகோபம் இறங்கினதை பைபிள்ல படிக்கிறோம். அப்படிப்பட்ட வேசித்தனம், அவலட்சணமான கிரியைகள், அந்தரங்கத்தின் பாவங்கள் இயேசுவே மக்கள் உணர்த்தப்படட்டும், திருந்தட்டும், இயேசுவை நோக்கி பார்த்து வாழ்க்கை வெளிச்சம் அடையட்டும். என் தகப்பன் கிருபையாய் கிரியை செய்யும். குடித்து வெறித்து தன்னையும் கெடுத்து அடுத்தவர்களையும் கெடுக்கிற அனுபவங்களை மாற்றும் அப்பா. எல்லா துன்மார்க்கத்தனங்கள், கொலைபாதகங்கள், ஓ பயங்கரமான சதி திட்டங்கள், ரத்தம் சிந்துதல்கள் எல்லாவற்றையும் மாற்றும். மக்களுக்குள் ஒரு உணர்வு வரட்டும், உணர்வு வரட்டும், உணர்வு வரட்டும். என் தேவனே, பெரிய ஒரு உணர்வின் காற்றை வீச பண்ணி மக்கள் மனம் திரும்பவும், இந்த கொள்ளை நோய் அகன்று போகவும் ஒரு பெரிய உணர்வின் காற்றை கர்த்தர் வீச பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இரவும் பகலும் பணி செய்கிற மக்களை நினைக்கிறோம். பாதுகாத்தரலும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். வீடுகளில் அடைபட்டு இருக்கிறவர்களை நினைக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கும், படிப்படியா இந்த அடைப்புகள் திறக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. தமிழ்நாட்டிலே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை கார்பரேஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், மாநகரங்களுக்காக ஜெபிக்கிறோம். முழு அடைப்பிலே கடந்து செல்லுகிறார்கள். தகப்பனே, கிருபை கூர்ந்து இறங்கி விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். சேலத்துக்காக, திருப்பூருக்காக ஸ்தோத்திரம். தகப்பன் இறங்கும். இந்த ஐந்து மாநகராட்சிகளில் கர்த்தருடைய இறக்கம் உண்டாகணுமே, கிருபை உண்டாகணுமே அப்பா. இந்த 3-4 நாட்களுக்குள்ளே அங்கே பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரட்டும் அப்பா. மற்றும் எல்லா பகுதிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழும் பகுதிக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவ கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய ஒரு விடுதலையும் ஜெயமும் ஒளியாகிய கிறிஸ்து எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் இதயங்கள் இன்னும் வெளிச்சமாகும்படி இந்த நாட்களிலே கிரியை செய்யும், ஆசீர்வதியும், பொறுப்படும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுக்கு எப்பொழுதும் ஒளியாக, விளக்காக, வெளிச்சமாக நீர் இருப்பீராக. துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம்மனைவரோடும், இந்த உலகத்தில் இந்த தலைமுறையில் நம்மோடு கூட வாழுகின்ற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன். சுகமாயிருப்பீர்களாக. கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தில் வழிநடத்தப்படுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.